योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार अर्पणमस्तु। மற்றுமொரு நாள் மங்களமாய் ஆரம்பித்துள்ளது. பகவானுடைய திவ்ய நாமத்தோடு ஆரம்பித்துள்ள இந்த நாள் முழுதும் திருநாளாக இருக்க வேண்டும். இறை சிந்தனையோடு பகவானின் நாமத்தோடு செய்யும் செயல்களை எல்லாம் அவருக்கு அர்ப்பணம் செய்து இந்த நாளை புனித நன்னாளாக ஆக்க வேண்டும். இந்த சங்கல்பத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். பகவானுடைய நாம தாமரைகளை அவருடைய திருப்பாதத்தில் சமர்ப்பித்து விட்டோம். ஒரு மரத்திலிருந்து அல்லது செடியிலிருந்து பூவை கொய்து அதை கொண்டு வந்து பகவானுடைய கால்களில் இடுவது என்பது மிகவும் சுலபம். அந்த மரமோ செடியோ அதனுடைய உயிர் சத்து முழுவதையும் அதில் புகுத்தி மிக ஒரு அழகான மலரை தருகிறது. அதற்கு பின்னால் அத்தனை உழைப்பு இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? சென்று அந்த மரத்துக்கோ அந்த செடிக்கோ வலிக்குமோ என்று கூட நினைக்காமல் அதை சட்டென்று பறித்து கொண்டு வந்து பகவானின் பாதத்தில் இட்டு ஏதோ பெரிய பூஜையை செய்துவிட்டது போல் நினைக்கிறோம். நம்முடைய உள்ளத்தை பக்குவம் செய்து நாமத்தால் நிரப்பி அந்த நாம புஷ்பங்களை அவருடைய பாதங்களில் சமர்ப்பிப்பது ஒன்றுதான் உண்மையான பூஜையாகும். நாமத்தை மனதில் நிறுத்தி, மனதை நாமத்தில் நிறுத்தி, பக்தியோடு நம்பிக்கையோடு அவருடைய பாதங்களில் சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு நாமமும் ஒரு திவ்ய தாமரையாக அவருடைய பாதங்களை சேரும். நம் உள்ளே இருக்கும் தாமரைகள் மலரும். நாம் இந்த நன்னாளை நாமசங்கீர்த்தனத்தோடு ஆரம்பிக்க செய்த அந்த பேர் அருளை கொண்டாடி இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். எத்தனை நாட்கள் ஆகிவிட்டன வாழ்க்கை சகஜ நிலைக்கு திரும்பவும் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யாருக்கும் தெரியவில்லை. கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி ராட்சசனாய் பல விதங்களில் தன்னை பெருக்கிக் கொண்டு அட்டகாசம் செய்து வருகிறது. இன்னும் அதனுடைய விளைவுகள் முற்றிலும் நீங்கவில்லை. எல்லோர் உள்ளத்திலும் பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலைக்கு காரணம் யார்? எதனால் இந்த நிலை ஏற்பட்டது? அத்தனை பலங்கள் உள்ளவர்கள், படைபலம், பதவி பலம், ஆட்கள் பலம்,
அதேபோல் செல்வத்தின் செல்வாக்கு வல்லரசுகள் என்றெல்லாம் சொல்லி அப்படி இருக்கக்கூடிய பல நாடுகளும் கூட இன்றைக்கு செய்வதறியாது விழித்து கொண்டிருக்கிறது, விழித்து நிற்கிறது. ஒரு கதை சொல்வார்கள். ஒரு கிராமத்து பெண்மணி ஒருத்தி, அவளுடைய குழந்தையை பாம்பு தீண்டிவிட்டது. அந்த பையன் இறந்து விட்டான். கதறினாள். குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு அப்படி ஒரு கதற. அங்கிருந்து ஒரு வேடன் பார்த்தான். அவனால் அந்த பெண்மணியின் துக்கத்தை தாங்க முடியவில்லை. உடனே அந்த பாம்பை பிடிப்பதற்கு ஓடினான். அந்த பாம்பை பிடித்து கொள்வேன் என்று சொன்னான். அவள் சொன்னாள், நீ அந்த பாம்பை பிடித்து கொள்வதனால் என்னுடைய பிள்ளை உயிரோடு திரும்பி வந்து விடுவானா? இதில் என்ன லாபம் இருக்கிறது? வேண்டாம் என்று தடுத்தாள். ஆனாலும் அந்த வேடன் விடுவதாயில்லை. சும்மா இருந்த ஒரு அழகான ஒரு குழந்தையை எப்படி இப்படி செய்யலாம் என்று ஓடினான். அந்த பாம்பை போய் தேடி கண்டுபிடித்தான். அதை கொண்டு வந்து உன்னை வெட்டுவேன், குத்துவேன் என்றெல்லாம் சொன்னான். அப்பொழுது அந்த பாம்பு சொல்லிற்று, அப்பா, இதற்கு நான் காரணம் அல்ல. என்னை இப்படி செய்யும்படி தூண்டியவன் யமன். நீ அவனை போய் கேள், எதற்காக இப்படி செய்தாய் என்று. உடனே யமதர்மன் சொன்னான். யமதர்மன் வந்துவிட்டான். அவன் சொன்னானா, நானும் இதற்கு காரணமில்லை, காலதேவனே காரணம் என்று. உடனே காலதேவன் அங்கே தோண்டி சொன்னார், நானும் இதற்கு காரணமில்லை அப்பா, இவனுடைய முன்வினை பயன்தான் காரணம். நானிடும் கட்டளைகள் அத்தனையும் அவரவர்களுடைய முன்வினை பயன்களை சார்ந்ததே. இதில் யாருமே இதற்கு காரணமில்லை, செய்பவர்கள்தான் காரணம். அந்த செய்பவர்களுக்கு அந்த கர்மங்கள் ஏன் சேருகின்றன, அதன்படி ஏன் வாழ்க்கை அமைகிறது? இந்த கர்மங்களை செய்பவர்கள் தனக்குள்ளே இருக்கும் அகங்காரத்தினால் இதை நான் செய்தேன் என்று நினைத்தார்களேயானால் அந்த கர்மத்தின் பலன் அவர்களுக்கு வந்துவிடும். இதைத்தான் வினை பயன் என்று சொல்கிறோம். இதை நான் செய்யவில்லை, என்னுள்ளிருந்து இறைவன் மூலமாக எல்லா செயல்களும் நடக்கிறது, எல்லாம் இறைவன் செயலே. செய்யும் கர்மங்கள் அத்தனைக்கும் இறைவனே காரணம், இறைவன் செயல்தான் இது, அவரே கர்த்தா என்று நினைக்கும் பொழுது மட்டுமே அந்த கர்ம பலனாது நம்மிடம் ஒட்டாது. நான் செய்கிறேன் என்று நினைக்கும் வரையிலும் அதன் விளைவுகளை நான் தான் ஏற்க வேண்டும். எப்பொழுது இந்த நானை மாற்றி அவர் செய்கிறார், என்னுடைய குருநாதர் செய்கிறார், என்னுடைய குரு பகவான் செய்கிறார், என்னுள்ளிருந்து அவரே அத்தனை காரியங்களையும் என்னுடைய தேகத்தை கருவியாக வைத்து செயல்படுத்தி வருகிறார் என்ற நினைவில் நாம் செயல்பட்டோமானால் கர்மங்களை செய்து கொண்டே போவோம், ஆனால் அதனுடைய பலன்கள் நம்மை ஒட்டாது. அதனால்தான் செய்யும் செயல்கள் அத்தனையும் மிகவும் ஞாபகமாய், பகவான் என் மூலம் நீங்கள் செய்கிறீர்கள், என் மனதில் தோன்றும் எண்ணங்கள் எல்லாம் உங்களிடமிருந்து வந்தவை, என் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எல்லாம் உங்களிடம், நீங்கள் என் வாயில் போட்ட வார்த்தைகள், இந்த உடலின் வழியே வெளிப்படும் செயல்கள் எல்லாம் நீங்கள் உள்ளிருந்து நடத்துகிறீர்கள் என்று எல்லா பெருமையாயினும் சிறுமையாயினும் அவரையே காரணமாய்கொண்டு அவர்தான் செய்கிறார் என்ற பயபக்தியோடு ஒவ்வொரு செயலையும் அவருக்கு அர்ப்பணமாய் நாம் செய்து வந்தோமானால் நம்முடைய முன்வினை பயனுக்கு எந்த விதமான பலமும் இராது. இல்லையே, இப்பொழுதெல்லாம் சொல்கிறார்களே டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் என்று. நான் என்று நினைப்பதுதான் அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். அதை டீடாக்சிஃபை பண்ண வேண்டும் என்றால் இறைவன் என்னுள்ளிருந்து நடத்துகிறான், இறைவன் என்னுள்ளிருந்து நடத்துகிறான் என்று நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நினைப்பில் செயல்பட வேண்டும். இது ஏன்
இப்படி நடக்க வேண்டுமென்றால் இது உண்மை. எந்த ஒரு செயலும் உண்மையின் அடிப்படையில் இருந்தால் அதனுடைய பலன் விசேஷமாயிருக்கும். உண்மையில் நாம் எல்லோரும் பகவானுடைய கருவிகள்தான். நம் உள்ளிருந்து பகவான் நம்முடைய மூச்சுக்காற்றை இயக்குகிறார். அந்த மூச்சுக்காற்று இயக்குவதால் தான் நம்முடைய மூளை வேலை செய்கிறது, கைகால்கள் வேலை செய்கின்றன, கண்கள் பார்க்கின்றன, காதுகள் கேட்கின்றன. ஆக மொத்தம் இந்த உடலை செயல்படுத்தி வருபவர் யார்? உள்ளே இருக்கும் அந்தர்யாமிதானே. அவருக்குத்தானே இந்த உடல் சொந்தம். அவருக்குத்தான் இந்த உடல் மூலம் வெளிப்படும் எண்ணங்களோ சொற்களோ செயல்களோ சொந்தம். அப்படி இருக்கும் பொழுது நான் இதை செய்கிறேன் என்று நாம் உரிமை கொண்டாடினுமானால் அதன் விளைவுகளையும் நாம் தான் ஏற்க வேண்டும். ஆகவே எல்லா செயல்களையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். இல்லையென்றால் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய ஒட்டுமொத்த கர்மமானது இப்படி ஒரு வியாதியாகவோ அல்லது இயற்கையின் பெரும் சீற்றமாகவோ வெளிப்பட்டு ஏதோ பல விதங்களில் செயல்பட ஆரம்பித்து இதை போக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பகவானிடம் கெஞ்ச வேண்டும். பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அந்த நாமத்தினால் ஒரு மிரை சக்தியை இந்த உலகத்தில் உள்ள துன்பங்களை நீக்குவதற்கு பிரார்த்திக்க வேண்டும். இதைத்தான் நாம் தினம் தினம் செய்து வருகிறோம். இன்றும் பிரார்த்திப்போம். பகவான், தங்களால் முடியாதது எதுவும் இல்லை, எங்களுடைய முன்வினை பயன்தான் இப்படி இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த மனித குலத்தை இந்த கொடிய நோய்களின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். ஒரு ஆரோக்கியமான சகஜ நிலையை கொண்டு வர வேண்டும். அது தர்மத்தின் வழியில் இருக்க வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் தாங்கள் முற்றிலும் அகற்ற வேண்டும். பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளை எல்லாம் உடனடியாய் தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான மருந்துகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்து கிருமி கூட்டங்களை அழிக்க வேண்டும். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் இறங்கி மிக துணிவோடு சுயநலத்தை ஒதுக்கி வைத்து மற்றவர்களின் உயிர்களை காப்பாற்றும் பொருட்டு பாடுபட்டு வரும் வீரர்கள், சுயநலமற்ற வீரர்கள், அவர்களுக்கு தாங்கள் ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். எல்லாவித நலனையும் அளிக்க வேண்டும். பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி அதற்கு ஒரு ஏற்றத்தை தர வேண்டும். அதற்கான வழிமுறைகளுக்கெல்லாம் தாங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் இந்த முன்வினை பயன் என்ற ஒரு அக்கவுண்ட், நாம் பேங்கில் அக்கவுண்ட் வைத்துக் கொள்வது போல் பகவான் யோகி ராம்சரத்குமார் சொல்வார், கண்ணுக்கு தெரியாத ஒரு ரெஜிஸ்டர் பிரபஞ்ச அளவில் இருக்கிறது. அதில் ஒவ்வொருவருடைய அக்கவுண்ட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அக்கவுண்ட்டில் நாம் தெரிந்து செய்தது, தெரியாமல் செய்தது, மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்வதெல்லாம் கூட அதில் ஏறிவிடும். அந்த அக்கவுண்ட்டை பார்த்து பார்த்து தான் நமக்கு அடுத்தடுத்த பிறவிகள் அமைந்து கொண்டிருக்கும். அந்த அக்கவுண்ட்டில் இருந்து யாருமே தப்ப முடியாது. ஆக இதை நாம் எப்படி முறியடிப்பது? இறைவனுடைய நாமம் கலியுகத்துக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நாமத்தை சொல்வதுதான் மிக எளிமையாக செய்யக்கூடிய சாதனை. அதனால் பெரிய பெரிய ரிஷிகளும் தேவர்களும் கூட இந்த கலியுகத்தில் வந்து பிறக்க வேண்டும் என்று விரும்புவார்களாம். ஏனென்றால் கலியுகத்தில் நாமசங்கீர்த்தனம் செய்ய முடியும், நாமத்தினால் சாதனை செய்தே பெருநிலையை அடைய முடியும். அந்த நாமத்தை நாம் விடாமல் இடைவிடாது சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த ஒரு பெரிய அருள் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். பகவானுடைய கைகளில் மட்டும் கருவியாக நாம் இருந்து செயலாற்ற வேண்டும். மாயையின் கையில் சிக்கிவிடக்கூடாது. அதற்கும் பகவானை பிரார்த்தித்து
அன்றாட வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணமாக செய்து வருவோம். எல்லாவற்றிற்கும் மேல் ஒரு பெரிய அருள் நம்மை தூய்மை செய்து எல்லாவற்றிலும் பகவானுடைய இருப்பையும் நம்முடைய மிக கடுமையான கொடுமையான துன்பங்களிலும் கூட பகவானுடைய கருணையையும் எல்லா நிகழ்வுகளிலும் அவருடைய லீலைகளையும் பார்க்க வேண்டும். அந்த பேரருள் அதற்கு கிட்ட வேண்டும். அதன் பின்பு இந்த பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து முற்றிலும் விடுபடுவதற்கு ஒரு பெரிய ஒரு அருள், அது ஒன்றுதான் அருள் என்று சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட அருளை நாடி அவரிடம் பிரார்த்தித்துக் கொள்வது ஒன்றுதான் நம்மால் செய்ய முடியும். அதை ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம். ஜெய் ஓவிராம் சிவக்குமார்.